ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற அந்த வீடியோ பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பீஸாக தான் இருக்குது. முந்திரி பருப்பு கொஞ்சோண்டு எடுத்து அதை வந்து தண்ணியில் வச்சு ஊற போட்டு வச்சுருக்கேன். அது போக மஞ்சள் கால் டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தயிர் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு, அது போக எலுமிச்சம்பளம் வந்து அரை பழம் எடுத்து வச்சுருக்கேன். அது போக வந்து வெண்ணெய், பட்டர் வந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். அது போக நம்ம வந்து லவங்கம், பட்டை 2 கிராம்பு, அன்னாச்சி பூ 1, உப்பு தேவையான அளவு, அது போக மல்லித்தூள் வந்து 1/2 ஸ்பூனு, முந்திரி பருப்பு கொஞ்சோண்டி, அந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து முந்திரி பருப்பு, அதுக்கடுத்து மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன், 1 பல்லாரி, 4 தக்காளி, எல்லாமே வந்து நான் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அரைச்சி தான் எடுக்க போகிறோம் இது எல்லாத்தையும். இதை ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கணும், ஓகேவா? அது போக ஃப்ரெஷ் க்ரீமே வந்து தனியாக வச்சுக்கோங்க. அதை வந்து எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டு முந்திரி பருப்பையும் நம்ம ஊற போட்டு சொல்ல, அந்த முந்திரி பருப்பையும் தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, சிக்கனை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு அந்த சிக்கன் கூட வந்து இப்போ நம்ம மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சோண்டி, உப்பு கொஞ்சோண்டி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நான் உள்ளே கொஞ்சம் சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு அது கூடவே வந்து அந்த முந்திரி பருப்பு பேஸ்ட்டையும் வந்து உள்ளுக்கு சேர்த்துக்கிட்டேன். தயிரையும் உள்ளுக்கு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஃப்ரிட்ஜில் வந்து 1 ஹவர் வச்சு ஊற வச்சு நான் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நான் வந்து பொரித்து எடுத்துக்கிட போகிறேன், ஓகேவா? நல்லா பொரித்து எடுக்கணும். இது ஒரு பக்கம் பொரியும் போதே என்ன பண்ணிடுங்கன்னா, இன்னொரு தவாவில் வெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு சிம்லே வச்சுக்கோங்க, ஏன்னா வெண்ணெய் வந்து கருகும், அதனால் சிம்மில் லோ ஃப்ளேம்லே வச்சுட்டு இப்போ வந்து அந்த அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு மூடி வச்சுருவேன், 1-5 நிமிஷம் மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கவும். அதை வந்து அதுக்குள்ளே அந்த சிக்கனை வந்து நம்ம இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். சிக்கனை ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கடுத்து வந்து அந்த சிக்கன் வந்து 1/4 வேக்காடு வெந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இல்லை நல்லா வேக வச்சு எடுத்து போட்டிங்கனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். நல்லா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 125 ml நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 250 ml பேக்கெட் அது வந்து நான் அதில் பாதி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது திருப்பி 1-5 நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சு நல்லா வேக விட போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1-5 நிமிஷம் திருப்பி ஒருக்க மூடி போட்டு வந்து நம்ம வேக விடணும். வேக விட்டுட்டு திருப்பி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 5 நிமிஷம் கழித்து எடுத்து இதுக்கு மேலே வந்து கஸ்தூரி மேத்தி வெந்தய இலை, ஓகேவா? அதை வந்து கைட்டு நல்லா கசக்கி இதை வந்து உள்ளக்க போடுங்க. உள்ளக்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1-5 நிமிஷம் திருப்பி ஒருக்க மூடி வைக்கணும். அதுக்கு முன்னாடி சீனி ஆட் பண்ணிக்கோங்க. சீனி வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உள்ளக்கு வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது வந்து கரைய ஆரம்பிச்சிடும். அதை வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டு 1-5 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டர் சிக்கன் தயார். இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.